சிவதத்துவ சுவம் சேனல் வழியாக எமது ஜோதிடப்பதிவு விலை தொடர்ந்து கண்டு வரக்கூடிய அன்பர்களுக்கும், ஜோதிஷம் வெப்சைட் வழியாக எழுத்துப்பூர்வமான ஜோதிடப்பதிவுகளை படித்து வரக்கூடிய அன்பர்களுக்கும், நேரிலேயோ தொலைபேசியிலேயோ வாட்ஸ்அப் மெயில் போன்ற இன்ன பிற வழிகளிலேயோ தங்களுக்கான ஜாதக பலனை முறையாக எம்மிடம் பெற்றுக்கொண்ட அன்பர்களுக்கும், சிவதத்துவ சிவம் சேனலில் சப்ஸ்கிரைபராக இருக்கக்கூடிய அன்பர்களின் அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போது நாம் பார்க்க இருக்கக்கூடிய விஷயமாகப்பட்டது மனித வாழ்க்கையின் அடிப்படை முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம், மனித வாழ்க்கையின் தோற்றத்திற்கே முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம். அந்த விஷயமாகப்பட்டது சாந்தி முகூர்த்தத்திற்கு முன்னோர்கள் ஏற்றதாக உகந்ததாக சொல்லப்பட்ட நட்சத்திரங்கள் எவை எவை, சாந்தி முகூர்த்த காலத்திற்கு ஏற்றதாக உகந்ததாக சொல்லப்படக்கூடிய திதிகள் எவை எவை போன்றவற்றை நாம் பார்க்க இருக்கின்றோம். அதுபோக புதுமண தம்பதிகள் அந்த காலத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்களையும் அடங்கியதாக நாம் இந்த பதிவை நாம் பார்க்க இருக்கின்றோம். இது பழைய ஒரு ஜோதிட நூலில் நம் முன்னோர்கள் அவர்களுக்கு பின்வரக்கூடிய சந்ததிகளுக்கு இந்த அறிவு செல்வத்தை கொடுத்திருக்கிறார்கள். அந்த ஜோதிட நூலில் சொல்லப்பட்ட விஷயத்தை நான் தங்களுக்கு கருத்தாக தருகிறேன். அந்த பாடல் வடிவமாக இருக்கு, அதை அப்படியே படித்தாலும் புரியாது. அதில் சொல்லப்பட்ட விஷயத்தை அந்த முதலிருந்து முடிவு வரை அதை என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதில் சொல்லப்பட்ட விஷயமாகப்பட்டது இந்த திருமணம் கல்யாணம் என்ற விஷயம் என்பது பல தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நடைபெறுகிறது. அது இல்லற வாழ்க்கை, ஆன்மீக தேவை, பொருளாதார தேவை, பல விஷயங்களை பூர்த்தி செய்வதற்காக நடைபெற்றாலும் கூட சந்ததி விருத்தி செய்வது, அதாவது குழந்தை செல்வங்களை உற்பத்தி செய்து, நல்ல விதமான குழந்தை செல்வங்களை உற்பத்தி செய்து, அடுத்து வரக்கூடிய சந்ததிகள் நல்ல விதமாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கான வழிவகைகளை செய்வது என்பது திருமணத்தின் அடிப்படை நோக்கங்களில் ஒன்றாகும். அப்பேற்பட்ட நோக்கங்களில் கணவன் மனைவியாக ஒருவர் இணைவது, திருமணத்திற்கு பிறகு புதுமண தம்பதிகள் ஒருவருக்கொருவர் இணைவது, அந்த இணைவது சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றி நாம் இப்போது கூறப்போகிறோம் என்று இந்த நூல் சொல்கின்றது. பெண்களின் மாதவிடாய், மாதவிடாய் தொடங்கி முதல் 16 இரவுகளில், பெண்களின் மாதவிடாய் தொடங்கி முதல் 16 இரவுகளில் முதல் 4 இரவுகள் கருத்தரித்தல் சேர்க்கைக்கு ஏற்றதல்ல, அதாவது செக்ஷுவல் யூனியனுக்கு ஏற்றதல்ல. அதற்கு பின் வரும் 12 நாட்களுக்கான இரவுகள் உடல் உறவு மற்றும் சந்ததியை கொடுப்பதற்கான ஏற்ற காலமாகும். இதில் 10 முதல் 16 நாட்களுக்கான இரவுகள் சந்ததியை கொடுப்பதற்கான ஏற்ற இரவுகளாகும் என்று இந்த பாடல் சொல்லப்படுகிறது. இந்த கருத்தை மறுபடியும் சொல்கிறேன். பெண்களின் மாதவிடாய் தொடங்கி முதல் 16 இரவுகளில் முதல் 4 இரவுகள் கருத்தரித்தல் சேர்க்கைக்கு ஏற்றதல்ல, அதாவது செக்ஷுவல் யூனியனுக்கு ஏற்றதல்ல. அதற்கு பிறகு வரக்கூடிய 12 நாட்களுக்கான இரவுகள் உடலுறவு மற்றும் சந்ததியை கொடுப்பதற்கான ஏற்ற காலமாகும். இதில் 10வது இரவுகளிலிருந்து 16வது நாட்களுக்கான இரவுகள் வரை சந்ததிகளை கொடுப்பதற்கு ஏற்ற இரவுகளாகும். இந்த ஏற்ற காலங்களில் முன்மொழியப்படும் நட்சத்திரங்கள் மற்றும் திதிகளை நான் கூறுகிறேன் என்று அந்த பாடல் வருகிறது. இந்த விஷயத்தை நம்ம இப்போ இருக்க நவீன உலகம் என்பது இப்போ கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த ஓவலேஷன் பீரியட் என்று சொல்கிறார்கள். அந்த 10வது நாள் 12வது நாள் 13வது 14வது நாள் மிக முக்கியமான நாட்கள். ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் சந்ததியை உருவாவதற்கு என்றெல்லாம் இப்போது கண்டுபிடித்திருக்கிறார்கள். இதை நம் முன்னோர்கள் நம் சந்ததிகளுக்காக அன்றே அந்த அறிவு செல்வத்தை விட்டு சென்றிருக்கிறார்கள். சரி, இது சந்ததியை கொடுப்பதற்கான ஏற்ற இரவுகள் பற்றி அந்த விஷயத்தில் சொல்லிவிட்டார். அடுத்து அதற்கு முன்மொழியப்படும் நட்சத்திரங்கள் திதிகளை சொல்கின்றார். இந்த சாந்தி முகூர்த்த நேரத்தை குறிப்பதற்கு, சாந்தி கல்யாணம் நேரத்தை குறிப்பதற்கு முதல் தரமாக முன்மொழியப்படும் நட்சத்திரங்களாக சொல்லப்படுவது ரோஹிணி, உத்திர நட்சத்திரம், ரோஹிணி நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், ஹஸ்த நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், சதய நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம்.
இந்த நட்சத்திரங்கள் சாந்தி முகூர்த்தத்திற்கு சாந்தி கல்யாணத்திற்கு உகந்த நட்சத்திரங்களாக நம் முன்னோர்களால் முன்மொழியப்படுகிறது. அடுத்ததாக இரண்டாம் தரம் முன்மொழியப்படக்கூடிய நட்சத்திரங்கள் என்று பார்க்கும்போது அஸ்வின் நட்சத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் இரண்டாம் தரமான நட்சத்திரங்களாக இந்த சாந்தி முகூர்த்த விஷயத்திற்கு முன்மொழியப்படுகின்றன. இதில் அஸ்வினியும் ரேவதி மட்டும் கண்டாந்த பாதங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். அதாவது அஸ்வினியோட முதல் ரெண்டு பாதம், ரேவதியோட கடைசி ரெண்டு பாதம், அதாவது அஸ்வினி நட்சத்திரத்தோட முதல் நாளிகையில் அந்த சாந்தி முகூர்த்தத்தை வச்சுக்காமல் இருக்கிறது நல்லது. ரேவதியினுடைய கடைசி நாளிகையில் சாந்தி முகூர்த்த நேரத்தை வைத்துக் கொள்ளாமல் இருப்பது நல்லது. இந்த நட்சத்திரங்கள் முன்மொழியப்பட்டாலும் இந்த காலத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. அடுத்ததாக சாந்தி முகூர்த்தத்திற்கு, சாந்தி கல்யாணத்திற்கு புது தம்பதிகள் இணைவதற்கு ஏற்றதாக முன்மொழியப்படும் திதிகள் த்விதியை, திருதியை, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, த்ரயோதசி. இந்த திதிகள் எல்லாம் சாந்தி முகூர்த்தத்திற்கு குறிப்பதற்கு, நேரத்தை குறிப்பதற்கு ஏற்ற திதிகளாக முன்மொழியப்படுகின்றன. அடுத்ததாக சொல்லப்படக்கூடிய விஷயம்தான் மிகுந்த மிகுந்த முக்கியமான விஷயம். ஒரு ஜோதிட நூலில் ஒரு மருத்துவம் சம்பந்தப்பட்டதற்கு ஒப்பான ஒரு கருத்தை இந்த நூல் சொல்லப்படுகிறது. நம் முன்னோர்கள் சொல்லி சென்றிருக்கிறார்கள், சாந்தி முகூர்த்தத்திற்கு நேரமும் காலமும் குறித்தாகிவிட்டது, அதற்கு தயாராகக்கூடிய புதுமண தம்பதிகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு மருத்துவ ரீதியாக இந்த பாடலில் சில காரணங்களை சொல்கின்றனர். இது என்பது, இந்த காரணங்கள் என்பது பொதுவாக உடலுறவில் ஈடுபடக்கூடிய அனைவரும் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயமாகவும் இருக்கின்றது. என்ன சொல்கிறார்கள் என்றால், நிறைய உணவு உண்டு வயிறு நிரம்பி இருக்கும் காலத்தில் உடலுறவு தவிர்த்தல் நலம். இது எந்தெந்த காலத்திலெல்லாம் உடலுறவு தவிர்த்து கொள்ளணுங்கிறத சொல்கிறாங்க. நிறைய உணவு உண்டு வயிறு நிரம்பி இருக்கும் காலத்தில் உடலுறவு தவிர்த்தல் நலம். முந்தைய நாட்களில் தூக்கம் கெட்டு போய் மேலும் தூக்க கலக்கம் உள்ள காலத்தில் உடலுறவு தவிர்த்தல் நலம். தூக்கத்திலிருந்து விழித்த உடனேயே உடலுறவை தவிர்த்தல் நலம். வாந்திக்கு பேதிக்கு போன்ற காலங்கள் வரும்போது, வாந்திக்கு பின் பேதிக்கு பின் உள்ள காலத்தில் உடல் உறவு தவிர்த்தல் நலம். அதிக உடல் உழைப்பிற்கு பின் உள்ள காலத்தில் உடல் உறவு தவிர்த்தல் நலம். மூத்திரம் மற்றும் மலம் அடிவயிற்றில் மிகுந்திருக்கும் காலத்தில் உடல் உறவு தவிர்த்தல் நலம். அதிக சந்தோஷமோ அல்லது அதிக துக்கமோ இருக்கும் சமயத்தில் ஆசுவாசப்படுத்தி கொள்ளாமல் உடல் உறவில் ஈடுபடுவதை தவிர்த்தல் நலம். புகதை வஸ்துக்கள் அருந்தி இருக்கும் சமயத்தில் உடல் உறவில் ஈடுபடுவதை தவிர்த்தல் நலம். அதிக பசி அல்லது தாகம் இருக்கும் சமயத்தில் உடல் உறவில் ஈடுபடுவதை தவிர்த்தல் நலம். தேகம் அதிகமான சூட்டில் அல்லது குளிர்ச்சியில் இருக்கும் சமயத்தில் உடல் உறவில் ஈடுபடுவதை தவிர்த்தல் நலம். அதிகமான வேர்வைக்கு பின் மற்றும் நீர்ச்சத்து மிக குறைந்திருக்கும் சமயத்தில் உடல் உறவில் ஈடுபடுவதை தவிர்த்தல் நலம். இவ்வாறாக சாந்தி முகூர்த்த காலத்தில் இந்த விதத்தில் நாம் இருந்து தயார்படுத்தி கொண்டு நாம் உடல் உறவில் ஈடுபட வேண்டும் என்பதையும், எந்தெந்த நட்சத்திரங்கள் அதற்கு ஏற்ற முன்மொழியத்தக்க நட்சத்திரங்கள், எந்தெந்த திதிகள் அதற்கு ஏற்ற முன்மொழியத்தக்க திதிகள், எந்தெந்த காலங்கள், அதை சொன்னமே மாதவிடாய் தொடங்கி எத்தனாவது காலம் நாட்கள் இரவுகளிலிருந்து சந்ததி கொடுப்பதற்கான இரவுகள் அது ஏற்ற இரவுகளாக அது இருக்கும் அப்படிங்கிற விஷயமும், தம்பதிகள் எப்படி தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்பதற்கு ஆனால் அந்த மருத்துவ ரீதியான சில விஷயமும் அடங்கியதாக ஒரு அழகான ஒரு அடிப்படை இந்த காலத்திற்கு அந்த புதுமண தம்பதிகள் அதில் அந்த காலத்திற்கு தெரிந்து கொள்ள முக்கியமான விஷயமாக இந்த ஜோதிட நூலில் தரப்பட்ட இந்த பகுதியை நாம் தங்களுக்கு தெரிவித்தோம். இது நான் முதலே சொன்னது போல மனித வாழ்க்கையில் அடிப்படை விஷயமாகும், மனித தோற்றத்திற்கு அடிப்படை விஷயமாகும். இந்த விஷயம் நல்ல விதமாக நடந்து நல்ல விதமான குழந்தை சந்ததிகள் இந்த உலகத்திற்கு வர வேண்டும் என்று, சந்ததிகள் தெளிவானவர்களாகவும் சிறப்பானவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று
நம் முன்னோர்கள் விரும்பியதன் காரணமாக எந்தெந்த காலங்கள் எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் இதற்கு தகுதியாக இருக்கும் என்று நமக்கு அந்த அறிவு செல்வத்தை தந்திருக்கிறார்கள். அதை தங்களுக்கு இந்த பதிவின் மூலம் தந்தோம். தொடர்ந்து எமது ஜோதிட பதிவுகளுக்கு ஒத்துழைப்பு தந்து வரக்கூடிய நண்பர்களுக்கும் ஜோதிட சாஸ்திர ஞானம் தந்து வரக்கூடிய இறைவனுக்கும் நன்றி கூறி இந்த அளவில் இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.